ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீடில்ஸ் அண்ட் லேடல்ஸ் இன்னைக்கு குரோஷர்ட்டில் இருக்கிற பேசிக் ஸ்டிச்சஸ் பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் லாஸ்ட் வீடியோவில் காமிச்சா மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டுருங்க போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணுற ஹூக்கை உள்ளே வச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட லூப்பை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க முதல் ஹூக்கு அப்சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும் அதில் நூல் சுற்றணும் யான் ஓவர் சொல்லுவோம் இந்த லூப்பில் வெளியே வரும்போது ஹூக் டவுன்வர்ட் ஃபேஸ் பண்ணிவிட்டு திரும்ப மேல் பக்கம் பார்த்த மாதிரி திருப்பணும் உங்களுக்கு பார்த்தாலே புரியும் ஹூக் மேலே இப்படி நூல் சுற்றணும் அதை நீங்கள் நூல் இப்படியும் சுற்றலாம் இல்லை ஹூக்கையும் சுற்றலாம் அது உங்கள் இஷ்டம் இந்த லூப் வழியாக இழுக்கும்போது கீழ்ப்பக்கம் பார்த்த மாதிரி வச்சுட்டு திரும்ப மேல் பார்க்கும் இதில் நாம் இப்போ மூணு செயின் போட்டிருக்கோம் இது பாருங்கள் யான் ஓவர் அந்த லூப்லேருந்து இருந்து புல் பண்ணும்போது ஹூக்கு டவுன்வர்ட் ஃபேஸ் பண்ணி திரும்ப எடுக்கும்போது திரும்ப மேல் பக்கம் பார்க்கணும் இந்த செயின் பார்க்கறதுக்கு நம்மளுக்கு பின்னல் போட்ட மாதிரி இருக்கும் இங்கே பாருங்கள் நல்லா தெளிவாக ஒன்றா தெரியும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செயின் போட்டிருக்கோம் ஸோ நம்மளுக்கே பார்க்கும்போது தெளிவாக புரியும் இப்போ செயின் போட்டுவிட்டோம் இதுதான் செயினோட ஃப்ரண்ட் வியூ செயினோட பின் பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் நம்ம குரோஷெட் எல்லாத்துக்குமே முதல் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு மேலே தான் ஒரு ஒரு ஸ்டிச்சும் நம்ம போடுவோம் அடுத்தது சிங்கிள் க்ரோஷேட் இதுக்கும் முதல் எப்பயும் போட்டால் மாதிரி பேசிக் செயின் போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த விடுறோம் பாருங்கள் இதுதான் லூப்பு ஸோ இந்த லூப்லேருந்து நெக்ஸ்ட்டு வர்றது ஃபஸ்ட்டு செயின் இப்போ சிங்கிள் க்ரோஷே நம்ம ஒரு செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் செயினில் போடுவோம் சப்போஸ் நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு செயின்லேயே போட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் இது கரண்டு வந்துடும் அதனால ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிவிடுவோம் சிங்கிள் க்ரோஷேக்கு ஃபஸ்ட் செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஹூக்கில் நம்ம நூல் சுத்த மாட்டோம் அதில் ஏற்கனவே இருக்கிற அந்த லூப் தான் ஸோ செகண்ட் செயினில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஹூக்கில் நூல் சுற்றுங்க அதாவது யான் ஓவர் அது வழியே இந்த இதை லூப் எடுத்துருங்க இப்போ நம்ம ஹூக்கில் ரெண்டு லூப் இருக்கும் திரும்ப யான் ஓவர் இந்த ரெண்டு லூப்பையும் ட்ராப் பண்ணிடணும் ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே ஸோ சிங்கிள் க்ரோஷேன்னா ஒரு விஷயந்தான் தான் நம்ம லூப்பு ஹூக்கில் இருக்கிற அதே லூப் தான் எக்ஸ்ட்ராவாக நம்ம சுத்த மாட்டோம் இப்போ இது நெக்ஸ்ட்டு செயின் பாருங்கள் ஏற்கனவே போட்ட செயின் ஹோல்ஸ் பெருசாக இருக்கும் இது நெக்ஸ்ட்டு செயினை அதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு திரும்ப நூல் சுற்றணும் ஹூக்கில் அந்த நூலை அந்த செயின் வழியாக இழுத்துட்டு இப்போ ரெண்டு லூப் இருக்கும் திரும்ப யான் ஓவர் இந்த ரெண்டு லூப் வழியாக இழுக்கணும் இதை ட்ராப் டூ லூப்ஸுன்னு சொல்லலாம் ஸோ இதுதான் சிங்கிள் க்ரோஷேட் இதே மெத்தடில் தான் போட போகிறோம் ஹூக்கை அப்படியே இந்த செயின் வழியாக இன்சர்ட் பண்ணி அந்த நூலை இழுத்துட்டு ரெண்டு லூப் இருக்கும் திரும்ப அதை ட்ராப் பண்ணுறதுக்கு ஒரு லூப் இழுத்துட்டு ட்ராப் பண்ணிவிடுவோம் ஸோ சிங்கிள் க்ரோஷெட் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன திக்னஸ்ல இருக்கும் ஹைட்டு இதில் நான் ஸ்லோவாக தான் காமிக்கிறேன் ஒரு நாலு நாலு ஸ்டிச் காமிக்கிறேன் உங்களுக்கு பார்த்தாலே புரியும் இப்போ நாலு சிங்கிள் க்ரோஷேட் கிட்ட போட்டிருக்கோம் அதோடய டாப் சைடும் பாருங்கள் இதே செயின் தான் தெரியும் அந்த செயின் வச்சு நம்ம எத்தனை போட்டிருக்கோன்னு தெரியும் வேறு பண்ணுற ப்ராஜெக்ட்டும் இதுக்கு மேலே பண்ணுவோம் ஸோ நம்மளோட சிங்க சிங்கிள் க்ரோஷேட்டோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் வியூ இது இப்போ அடுத்தது டபுள் க்ரோஷேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுவும் சிங்கிள் குரோஷேட் மாதிரியே தான் ஒரு சின்ன வேரியேஷன்ஸ் வரும் எப்பயும் போல் பேசிக் செயின் பண்ணிவிடுங்க போட்டுட்டு நம்ம டபுள் க்ரோஷேக்கு ரெண்டு செயின் ஸ்கிப் பண்ணணும் சிங்கிள் க்ரோஷேட்டில் ஒன்று ஸ்கிப் பண்ணோம் இல்லையா இதில் வந்து ரெண்டு ஸ்கிப் பண்ணணும் ஸோ ரெண்டு ஸ்கிப் பண்ணி தேர்ட் செயினில் இன்சர்ட் பண்ணணும் அதே மாதிரி சிங்கிள் க்ரோஷேட்டில் அப்படியே இன் லூப்போடே போட்டோம் இதில் டபுள் குரோஷேக்கு ஒரு தடவை நூல் சுற்றணும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு இருக்கிற மாதிரி தெரியும் ஹூக்கில் அதுக்கப்புறம் இந்த தேர்ட் செயினில் இன்சர்ட் பண்ணி எப்பயும் போல் அது வழியாக இந்த நூலை எடுக்கணும் டபுள் குரோஷேட்டில் நம்மளுக்கு ரெண்டு லூப் தான் இருந்தது இல்லையா இதில் மூணு லூப் வரும் ஹூக்கில் திரும்ப யான் ஓவர் ரெண்டு ரெண்டு லூப்பாக ட்ராப் பண்ணணும் இப்போ முதல் ரெண்டு லூப் வழியாக இப்படி எடுத்துருங்க இப்போ ரெண்டு லூப் வந்துடும் ஹூக்கில் திரும்ப யான் ஓவர் ட்ராப் டூ லூப்ஸ் இப்போ நம்ம ஹூக்கில் ஒன்று வந்துடுச்சு ஸோ இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷேட் வந்துடுச்சு இது இங்கே இந்த ரைட் சைடு தெரியிறது வந்து நம்ம ஸ்கிப் பண்ணோம் இல்லையா அந்த ரெண்டு செயின் அது தான் ஸோ டபுள் க்ரோஷேட்னா ஒரு தடவை யான் ஓவர் செயின் இன்சர்ட் பண்ணிவிட்டு யான் ஓவர் த லூப் இந்த நூல் இழுத்துருவோம் இப்போ மூணு லூப் இருக்கும் திரும்ப யான் ஓவர் ட்ராப் டூ ட்ராப் டூ இவ்வளோ தான் ரெண்டு ட்ராப் பண்ணிட்டோம் திரும்ப யான் ஓவர் ட்ராப் டூ நமக்கு ஒரு ஒரு ஸ்டிச்சஸ்ஸுமே பார்க்க பார்க்க நல்லா புரியும் இது இந்த மோ இந்த சைடில் இருக்கிறது அந்த நம்ம ஸ்கிப் பண்ண ரெண்டு செயின் இதுவும் சிங்கிள் க்ரோஷேட் மாதிரி ஒரே ஒரு செயின் ஸ்கிப் பண்ணியிருந்தால் இந்த மாதிரி வீ மாதிரி கிடைக்கும் நமக்கு அதனால் டபுள் க்ரோஷேட் மாதிரி தெரியறதுக்கு நம்ம ரெண்டு செயின் ஸ்கிப் பண்ணுவோம் ஸ்டார்டிங்கில் சிங்கிள் க்ரோஷேட்டில் மட்டும் ஒரு செயின் தான் ஸ்கிப் பண்ணுவோம் ஸோ இதே மாதிரி இதே ஸ்டெப்பில் பண்ணுங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் ஸோ குரோஷேட்னு எடுத்தோன்னா இந்த பேசிக்காக நாலு தான் சிங்கிள் டபுள் ஹாஃப் டபுள் குரோஷேட் அண்ட் ட்ரிபிள் குரோஷேட் எல்லாமே இதே மாதிரி சின்ன சின்ன வேரியேஷன்ஸோடு தான் வரும் இது நாளை வச்சே நம்ம எந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் வேணாலும் பண்ண முடியும் ஆக்சசரிஸோ பிளாங்கெட்ஸ் ஸ்வெட்டர்ஸ் கேப்ஸு பேகு ஸோ எது வேணாலும் நம்மளால் செய்ய முடியும் ஸோ இது நம்மளோட டபுள் க்ரோஷேட் இப்போ இதை முடிச்சுட்டு பார்ப்போம் இதில் மொத்தம் நாலு போட்டிருக்கோம் பாருங்கள் நாலு ப்ளஸ் அந்த செயின் ஒன்று பார்க்க அஞ்சாவது மாதிரி தெரியும் இப்போ இதை பாருங்கள் டபுள் க்ரோஷேட்டோட ஃப்ரண்ட் வியூ இது இது அதோடய பேக் சைடு இப்போ நம்ம கம்பேர் பண்ணால் உங்களுக்கு தெரியும் டபுள் க்ரோஷேட் சிங்கிள் க்ரோஷேட்டை விட ஹைட் அதிகமாக இருக்கும் ஸோ நம்ம ப்ராஜெக்ட் சீக்கிரம் முடிக்க அதை யூஸ் பண்ணலாம் அடுத்தது அ டபுள் க்ரோஷேட் இதை அதே டபுள் க்ரோஷேட் தான் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுவோம் எப்பயும் போல் அந்த செயின் ஸ்டிச் போட்டுருங்க டபுள் க்ரோஷேட்டில் விட்டால் மாதிரி ரெண்டு செயின் ஸ்கிப் பண்ணி தேர்ட் செயின் யூஸ் பண்ணணும் ஹூக்லேயும் ஒரு தடவை யான் ஓவர் அதாவது ரெண்டு லூப் இருக்க மாதிரி தெரியும் இப்போ அந்த தேர்ட் செயினில் இன்சர்ட் பண்ணி இந்த நூலை அது வழியாக இழுங்க அதே மாதிரி த்ரீ லூப்ஸ் கிடைக்கும் டபுள் க்ரோஷேட்டில் நம்ம யான் ஓவர் பண்ணி ரெண்டு ரெண்டு லூப்பாக ட்ராப் பண்ணோம் ஆனால் இதில் மொத்தமாக த்ரீ லூப்ஸ் வழியாக இழுத்துடணும் இது தான் இதில் இருக்கிற டிஃப்ரென்ஸு ஸோ ஒரே சமயத்தில் மூணு லூப் வழியாக இழுத்துடணும் டபுள் க்ரோஷேட்டோட ஹாஃப் தான் இது திரும்ப யான் ஓவர் அந்த செயின் வழியாக நூலை இழுத்துருங்க மூணு இருக்கும் மூணு லூப் இருக்கும் ஹூக்கில் ஆஃப் டபுள் க்ரோஷேட்டில் ரெண்டு ரெண்டாக ட்ராப் பண்ணுவோம் இதில் ஒரே சமயத்தில் மூணு வழியாக ட்ராப் பண்ணிடுறோம் மூணுத்தையும் ட்ராப் பண்ணிடுறோம் ஸோ இதுதான் ஹாஃப் டபுள் க்ரோஷேட் இங்கே சேஞ்ச் வந்து லாஸ்ட் இதில் பண்ணுறது தான் ஸோ இந்த மூணு லூப் வந்த உடனே ஒரே ஒரு வாட்டி ஏன் ஓவர் பண்ணி இந்த மூணு லூப் வழியாகவும் எடுத்துடணும் ஸோ அதே டபுள் க்ரோஷேட் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறதுனால இது ஹாஃப் டபுள் க்ரோஷேட் சொல்லுவோம் ஸோ இப்போ இதையும் நம்ம வச்சு முடிச்சுட்டு பார்ப்போம் இது ஹாஃப் டபுள் க்ரோஷேட் இது பாருங்கள் டபுள் க்ரோஷேட்டை விட ஷார்ட்டாக இருக்கும் ஆனால் சிங்கிள் க்ரோஷேட்டை விட டாலாக இருக்கும் லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ட்ரிபிள் க்ரோஷேட் இதுக்கும் எப்பயும் போல் பேஸ் செயின் செஞ்சுருங்க செஞ்சுட்டு சிங்கிள் க்ரோஷேட்டில் ஒரு செயின் டபுள் க்ரோஷேட்டில் ரெண்டு செயின் ஸ்கிப் பண்ணுவோம் ட்ரிபிள் க்ரோஷேட்டில் மூணு செயின் ஸ்கிப் பண்ணி ஃபோர்த்து செயினில் யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி சிங்கிள் க்ரோஷேட் அப்படியே இன்சர்ட் பண்ணுவோம் டபுள் க்ரோஷேட் ஒரு வாட்டி சுற்றி இன்சர்ட் பண்ணுவோம் ட்ரிபிள் குரோஷேட்டுக்கு ரெண்டு வாட்டி ஸோ மொத்தமாக உங்களுக்கு இந்த ஹூக்கில் மூணு இருக்கிற மாதிரி தெரியும் ஃபோர்த்து செயினில் இன்சர்ட் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு எப்பயும் போல் அந்த நூலை அது வழியாக இழுத்துடணும் இதில் பாருங்கள் நாலு லூப் இருக்கும் நம்மளுக்கு அ டபுள் டபுள் க்ரோஷேட்லாம் மூணு இருந்தது சிங்கிள் க்ரோஷேட்டில் ரெண்டு தான் இருந்தது இப்போ யான் ஓவர் நூல் சுற்றிட்டு ரெண்டு ரெண்டு லூப்பாக ட்ராப் பண்ணணும் ஒரு வாட்டி ட்ராப் பண்ணியாச்சு ரெண்டு லூப்பு திரும்ப யான் ஓவர் அடுத்த ரெண்டு லூப்பு ட்ராப் பண்ணுங்கள் இப்போ ரெண்டு தான் பேலன்ஸ் இருக்கும் லாஸ்ட் டைம் யான் ஓவர் அதையும் ட்ராப் பண்ணிவிடுங்க ஸோ பாருங்கள் நம்மளோட ஃபஸ்ட்டு ட்ரபிள் க்ரோஷேட் கிடச்சிருச்சு அந்த முதல்ல இருக்கிறது வந்து நம்ம ஸ்கிப் பண்ண அந்த மூணு செயின் மறுபடியும் பாருங்கள் ட்ரபிள் குரோஷேட் ரெண்டு வாட்டி சுற்றணும் செயினில் இன்சர்ட் பண்ணிட்டு அது வழியை நூல் இழுப்போம் ஸோ இப்போ மொத்தமாக நம்ம ஹூக்கில் நாலு லூப் தெரியும் ஃபஸ்ட் டைம் யான் ஓவர் ட்ராப் டூ லூப்ஸ் செகண்ட் டைம் யான் ஓவர் ட்ராப் டூ லூப்ஸ் தேர்ட் அண்ட் லாஸ்ட் டைம் யான் ஓவர் அந்த கடைசியாக இருக்கிற ரெண்டு ரூப் லூப்பையும் ட்ராப் பண்ணிடுறோம் ஸோ இது தான் ட்ரிபிள் க்ரோஷே இது பாருங்கள் எவ்வளோ டாலாக ரொம்ப ஸ்பேஷியஸாகவும் இருக்கும் பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் போடும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம நம்ம ப்ராஜெக்ட் ஏற்ற மாதிரி எந்த க்ரோஷேட் எந்த ஸ்டிச் நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறது நம்மளோட சாய்ஸ் ஸோ ட்ராப் இது லாஸ்ட் டைம் ட்ராப் பண்ணிடும் ட்ரபிள் க்ரோஷேட் பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது எத்தனை போட்டிருப்போம்ட்டு த்ரீ ட்ரிபிள் க்ரோஷேட் போட்டிருக்கோம் அண்ட் அந்த கார்னரில் அந்த ஸ்கிப் பண்ண செயின் இன்னொரு வாட்டி இந்த ட்ரபிள் க்ரோஷேட் பார்த்துக்கோங்க ஃபோர் லூப்பு யான் ஓவர் ட்ராப் டூ யான் ஓவர் ட்ராப் டூ யான் ஓவர் ட்ராப் டூ நம்ம லூப்பில் லாஸ்ட்டாக ஒரு லூப் இருக்கணும் ஒரு நம்மளோட ஹூக்கில் பாருங்க ட்ரிபிள் க்ரோஷேட்டும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இது உள்ளதுலே டால டாலஸ்டாக இருக்கும் பாருங்கள் டபுள் கு க்ரோஷேட் எவ்வளோ சின்னதாக தெரியுது இதை ஹாஃபை டபுள் இது சிங்கிள் க்ரோஷேட் ஸோ இப்போ இது நாலுத்தையும் வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் சிங்கிள் ஹாஃப் அ டபுள் டபுள் அண்ட் ட்ரிபிள் க்ரோஷேட் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் you